எல்லோருக்கும் வணக்கம். திரைக்கலம் மற்றும் வாசக சாலை இணைந்து வழங்கும் வா வட்ட சினிமா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணுறது, வருஷம் வருஷம் அட்டன் பண்ணுறதே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை உங்களுக்கு டெய்லி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்க போகிற படம் எல்லா படமுமே நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில படம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கும், சில படம் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். இப்படி கலந்து கட்டி ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலை பற்றி நான் நிறைய பேர்த்திட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சதான் இந்த வா வாட்ட சினிமா நிகழ்ச்சி. இன்னைக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து புத்தக கண்காட்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இது இங்கே வர வேண்டிய கூட்டம் அங்கே போயிடுச்சோ அப்படின்ற ஒரு எனக்கு வந்து தோணுச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. வருஷம் வருஷம் நிறைய ஸ்க்ரீன் தேட்டரில் வந்து படம் போடுவாங்க, ஆனால் இந்த தடவை வந்து ரெண்டே ரெண்டு தேட்டரு, அதனால கூட வந்து இருக்கலாம். அப்போது நாளைக்கு தான் வந்து கடைசி நாள், அப்போ வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது, அதனால் நல்ல படம் பார்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு ரெண்டு படம் பார்த்தேன். அந்த ரெண்டு படங்களை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். முதல் படம் When I'm Done Dying. இந்த படம் வந்து 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதைக்களம் வந்து முற்றிலும் வந்து இஸ்தான்புல் செய்தி பகுதியில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் வந்து நிசான் டேங். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்தான்புல் செய்தி பகுதியில் இருக்க ஒரு இளைஞன், கஷ்டப்படும் குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞன். அவன் வந்து தான் ஒரு ராப் பாடகனாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு காதல் இருக்கு, ஆனால் அவன் வந்து ஒரு மது பொருளுக்கு வந்து அடிமையாக இருப்பான். அதனால அவனோட காதல் வாழ்க்கைக்கும் ரேப்பர் வாழ்க்கைக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையை வந்து அவன் எப்படி ஹேண்டில் பண்ணான், அதுலேருந்து மீண்டு வர்றானா அப்படின்றதான் இந்த படத்தோட சிம்பிள் கதை அப்படின்னு சொல்லலாம். நெட்டோரியஸ், ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் த கேம்பெயின், கல்லி பாய், ராக் ஸ்டார், இந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா சீனை வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வென் டைம் டைம் இந்த படம் அந்த படங்கள்ல இருந்து மேல் சொன்ன அந்த லிஸ்ட்ல இருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா, அவங்க இஸ்தான்புல் சேரிகளை காட்டியிருக்க விதமும் அப்புறம் சமூக ஏற்றத்தாழ்வு, அங்கே வந்து முழுக்க முழுக்க சேரியே இல்லாமல் அவன் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பெண்ணை வந்து லவ் பண்ணுறான். அந்த சீன்லாம் வந்து அந்த சேரியிலிருந்து வெளியே இருந்திருக்கும், அப்போ அது வந்து வித்தியாசப்படுத்தி காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த சமூக ஏற்றத்தாழ்வு வாழ்வு முறையை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சமகால பிரச்சனைகளை வந்து பேசியிருப்பாங்க. அந்த சேரிகளில் இருக்க மக்கள் போன்சாய் அப்படின்ற ஒரு விலை குறைவான ஒரு போதைப் பொருள், அதுக்கு வந்து பரவலாக எல்லாருமே வந்து அடிமையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வந்து நிகழ்கால பிரச்சனையும் கூட. இப்போ இந்த இங்கிலே இளைஞனும் வந்து அந்த போன்சாயின்ற மருந்துக்கு தான் வந்து அடிமையாக இருந்திருப்பான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தான் இந்த படம் வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் ராப்பர்ஸ் மூவியில் வந்து முற்றிலும் வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஆனால் அந்த ரேப்பர், நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேப்பர் பாடும்போது உங்களுக்கே வந்து உற்சாகம் வரும், ஒரு வைப்ரேஷன் வரும். இந்த படத்துலையும் வந்து ரேப்பிங் சீன்ஸ்லாம் நிறைய வரும், நிறைய ரேப் வந்து அவன் பாடுவான். ஆனால் அதை பார்க்கும்போது உங்களுக்கு உற்சாகம் வருது அப்படின்னா என்ன கேட்டால் வந்து அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து இன்னமும் அவங்களோட கலாச்சாரத்தை வந்து புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிருந்தான் அப்படின்னா அது ஒருவேளை எனக்கு வந்து கனெக்டாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓவராலாக பார்த்தா இது ஒரு மெல்ல போகக்கூடிய மெலோ ட்ராமா அப்படின்னு தான் சொல்லலாம். ரேப் வகைரா படங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை இந்த படம் பிடிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அடுத்த படம் மெடாயா. இந்த படம் வந்து 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் வந்து அலெக்சாண்ட்ரோ மொரேனோ. இந்த படத்தோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், 1 மணி நேரம் 15 நிமிஷம், 1.5 மணி நேரம் தான் படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலி நாட்டில் ரொம்ப அவுட்டரில் இருக்க அட்டகாமா அப்படின்ற ஒரு மைனிங் ரீஜியனில் வேலை பார்க்குற மக்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து இனிமே இங்கே நீ இருக்கக்கூடாது, நீ வந்து போயிடணும், இந்த அந்த இடத்த விட்டு நீ போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட கணவனும் வந்து சேர்ந்து அந்த மக்களோட சேர்ந்து சொல்கிறாரு நீ இருக்கக்கூடாது போயிடணும் அப்படின்ட்டு. அவருக்கு வந்து தான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது ஆசை. இப்போ இவன் வந்து இந்த பெண் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவளால் அதை தாங்கிக்க முடியாது. உடனே அவங்க வந்து என்ன கேட்பா, அந்த மைனிங் ஓனர்கிட்டையும் அந்த மக்கள்கிட்டையும் எனக்கு வந்து ஒரே ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க, நாளைக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டைம் கேட்குறான். அவங்களும் சரி நீ ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு நீ கிளம்பிடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த ஒரு நாளில் அவ ஒரு வந்து ரிவெஞ்ச் மாதிரி ஒரு திட்டம் போடுறா. அந்த திட்டம் என்ன, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த கதையை வந்து கேட்டவுடனே ரொம்ப ரொம்ப உணர்ச்சி, அதாவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து படத்துக்கு போனேன். ஏன்னா இப்போ லைனே வந்து ஒரு ரிவெஞ்ச் பிளாட் மாதிரி இருக்குது
அப்படின்னு நினைச்சுதான் நான் கதைக்குள்ள போனேன். ஆனா படம் முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது நான் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டேன், படம் எப்படி இருந்ததுன்னு. நான் தூங்கிட்டேன் அப்படின்னா எனக்குமே கிட்டத்தட்ட ஒரு 55 கூட்டாய் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, சரி படத்துக்கு வந்துட்டோம் அதனால கண்டிப்பா வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற முன்னேற வந்து நான் என் கண்ணை அப்படி பிடிச்சிட்டு தான் வந்து படம் பார்த்தேன். ஒரு உதாரணத்துக்கு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா படம் முடியும் போது வெறும் 30 பேர் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இது வந்து சார சாரையா கூட்டம் கூட்டமா எல்லாம் வந்து வெளியே போயிட்டு தான் இருந்தாங்க. இந்த படம் பார்த்தோன்னே இடம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இயக்குனரை பத்தி தேடி படித்தேன். அவர் வந்து பேசிக்கா லிட்ரேச்சர்ல வந்து PhD முடிச்சிருக்காரு. இந்த படமே வந்து ஒரு ஒரு ஓப்ரா மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு அந்த கலாச்சாரம் அந்த ஓப்ரா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அந்த வெளியே போனவங்களுக்கு காரணம் வந்து இதுதான் இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த கலாச்சாரம் ஆகட்டும், அந்த ஓப்ரா மாதிரியான அந்த ஒரு தத்துவார்த்த சீன்களாகட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு புரியல, எனக்குமே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. அப்படிதான் இருந்தது. ஓவராலா எனக்கு வந்து இந்த படம் பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் வந்து பார்த்த திரைப்படங்களோட இன்னைக்கு ரெண்டு படம் பார்த்தேன். நாளைக்கு தான் வந்து சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட கடைசி நாள். இன்னும் நிறைய படங்களை பார்த்துட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு